ஒரு பிள்ளையின் வாழ்க்கையிலே மிக முக்கியமான காலப்பகுதியை பற்றி சில விடயங்களை கூற முற்படுகின்றேன். அதற்கு முன்பாக என்னை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கின்றேன். நான் கொக்குல் இந்து கல்லூரி ஆசிரியராக இருந்தேன். பிற்பு அங்கே அதிபராக 10 வருடங்கள் இருந்தேன். அதன் பின்பு யாழ் இந்து கல்லூரியில் அதிபராக 6 வருடங்கள் இருந்தேன். இப்பொழுது எனது பொழுதுபோக்கு முன்பள்ளி நடாத்தி பிள்ளைகளுக்கு புது புது விதமான செயற்பாடுகளை செய்வதுதான் என்னுடைய இன்றைய பொழுதுபோக்கு. அதிலே சொந்தமாகனால் ஒரு நம்பிக்கை நிதியத்தின் ஊடாக நடாத்துகின்ற ஒரு முன்பள்ளிக்கு பொறுப்பாக இருக்கின்றேன். அதை விட 14 பின்தங்கிய முன்பள்ளிகளின் நிர்வாகத்திலேயும் அவர்களுக்கு ஒரு ஸ்பான்சர் போலையும் கடமையாற்றி வருகின்றேன். அடுத்ததாக நாங்கள் இனி சப்ஜெக்டுக்கு வருவோமாயிருந்தால், ஆரம்ப முன்பள்ளி பிராயம் என்பது பிள்ளை கருவிலே உருவாகிய காலத்திலிருந்து 5 வயது வரை கூறப்படுகின்றது. இந்த பருவத்திலே ஏற்படுகின்ற அனுபவங்கள் பிள்ளைக்கு பிற்காலத்திலே தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. மூல வளர்ச்சி இந்த காலப்பகுதியிலே பிள்ளையின் முன்பள்ளி ஆரம்ப உள்ள பருவத்திலே 95% வரை வளர்கின்றது. எனவே இந்த பகுதி முன்புள்ள பருவம் ஆரம்ப புள்ள பருவ பகுதி ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பகுதியாகும். அந்த பகுதியிலே நாங்கள் கொடுக்கின்ற அனுபவங்கள், பிள்ளைக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் அவர்களின் பிற்காலத்திலே தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். சில மூலோபாயங்களை நாங்கள் முன்பள்ளியிலே பிரியவைத்து பிள்ளையினுடைய மன எழுச்சி, சமூக விருத்தி, சமூக மயமாக்கியல், மற்றது அறிவுசார் விருத்தி முதலியவற்றை நாங்கள் கையாளுகின்றோம். இந்த பயிற்சிகள் பிள்ளைக்கு வருங்காலத்தில் அல்லது கல்வியிலே அவருடைய வளர்ச்சியிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். உதாரணமாக பிள்ளைக்கு நாங்கள் தசைநார் வளர்ச்சி அதுக்கு பயிற்சி கொடுக்கின்றோம். அந்த பயிற்சி முக்கியமாக தேவை என்னென்னால், உள்ள எழுத்து வேலையில துவங்குகின்ற பொழுது எழுத்துக்களை எழுதும் பொழுது அந்த தசைநார் வளர்ச்சி ஏற்பட்டிருந்தால் பிள்ளைக்கு வலி ஏற்படாது. இல்லை என்றால் வலி ஏற்பட்டு பிள்ளை எழுத்தியே வறுக்கும். அதே போல நாங்கள் கால பொழுதிலே பிள்ளை பாடசாலைக்கு வந்ததும் முதலாவதாக ஒரு அசம்பிளி வைத்து பிள்ளைகளுக்கு பொதுவான, எல்லா பிள்ளைகளுக்கும் பொதுவான ஒரு பயிற்சியை வழங்குவோம். அந்த பயிற்சியிலே தசைநார் பயிற்சிக்குரிய மூலோபாயங்கள், அறிவுசார் வளர்ச்சிகள், மற்றும் சமூகமயமாக்கல், பிள்ளைகளை ஒன்று சேர்ந்து ஒருவருடன் ஒருவர் எவ்வாறு பழகுவது என்பதை காட்டி கொடுக்கின்றோம். காட்டி கொடுப்பதென்றால் அவர்களுக்கு அந்த பழகுவதற்கு ஏற்ற சந்தர்ப்பத்தை வழங்குகின்றோம். உதாரணமாக நாங்கள் பிள்ளைகளுக்கு முன்பள்ளியிலே சில விடயங்களை கற்பிக்கின்றோம். உதாரணமாக கை கழுவுதல், உணவு அருந்த முன்பும் உணவு அருந்திய பின்பும் கைகளை கழுவை சொல்லி பிள்ளைக்கு ஆர்வப்படுத்துகின்றோம். அந்த பழக்கம் பிற்காலத்தில் முக்கியமாக இந்த கொரோனா காலங்களில் எவ்வளவு உதவி செய்தது பிள்ளைகளுக்கு என்று நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். இன்றைய முன்பள்ளிகளின் நிலையை பார்த்தோமானால் அதிலே இன்றைய பாடசாலைகள் 20,000 முன்பள்ளிகள் இலங்கையிலே காணப்படுகின்றன. அதிலே பெரும்பாலானவை மிக கஷ்ட நிலையிலே உள்ள முன்பள்ளிகள். அரசாங்கம் இந்த முன்பள்ளிகளிலே கரிசனையும் காட்டுவதில்லை. அவை ஒரு முக்கியமான காலப்பகுதியில் இருக்கிற பிள்ளைக்கு பொருத்தமான ஒரு கல்வியை, ஒரு அனுபவத்தை அரசாங்கம் கொடுப்பதற்கு முன்வருவதில்லை, வரவில்லை. அதுபடி பார்த்தால் நான் கூறின 20,000 பாடசாலைகள்ல பெரும்பாலானவை மிக கஷ்ட நிலையில் உள்ள பாடசாலைகள். பாடசாலை நன்றாக இயங்க வேண்டும் என்றால் அல்லது பிள்ளைக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்றால் பாடசாலை தகுந்த அனுபவங்களை பிள்ளை பெறுவதற்கு ஏற்றதாக அமைய வேண்டும். முதலில் இதை எடுத்து பார்ப்போம். இந்த பாடசாலையை யார் நடத்துகிறார்கள் என்று, பாடசாலைகள் பெரும்பாலும் RDS கிராம வித்தி சங்கங்கள், கிராம கம்யூனிட்டி சென்டர்ஸ், கிராம சங்கங்கள், தனி மனிதரால் நடத்தப்படுகின்றது பெரும்பாலும். அப்போ வசதி குறைந்த தாபனங்கள்லாம் இந்த பாடசாலைகளை நடத்துகின்றார்கள். அப்படியான காலகட்டத்தில் இந்த பாடசாலையில் இருந்து இந்த பாடசாலைகளிலே ஏற்படுத்துகின்ற முதலீடு மிக குறைவாக இருக்கின்றது. அதை நடத்துபவர்கள்
முன்பள்ளி நடத்துபவர்கள் கிராம வீட்டு சங்கமோ கிராம சங்கமோ அல்ல தனியாரோ முன்பள்ளி அறிவு பெரிதாக கொண்டவர்கள் அல்ல. முன்பள்ளி அறிவில்லாதவர்கள் இந்த பாடசாலை நடத்துகின்ற பொழுது பிள்ளைகளுடைய தேவைகளை சரியாக அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் எழுத்தும் அறிவித்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் உள்ளவர்களாகத்தான் அந்த முன்பள்ளி நடத்துபவர்கள் இருக்கின்றார்கள். அவை வளர்ச்சி அறிவை செய்ய வேண்டும் என்றால் இந்த நிலையை மாற்ற வேண்டுமாயிருந்தால் நாங்கள் பாடசாலையிலே சில விடயங்களை கையாள வேண்டும். உதாரணம் ஒன்று, கல்வி கற்கின்ற ஆசிரியர்கள் தரமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். மேல நாட்டிலே இந்த கல்வித்துறையிலே மிக கூடிய வேதனத்தை பெறுபவர்கள் முன்பள்ளி ஆசிரியர்கள். ஏனென்றால் அவர்கள் உணர்ந்திருக்கின்றார்கள் முன்பள்ளியின் முக்கியத்துவத்தை. இங்கே மிக குறைந்த சம்பளம் பெறுபவர்கள் தான் முன்பள்ளியிலே கடமையாற்றுகின்றார்கள். முன்பள்ளிக்கு வருமானம் என்பது இல்லை என்றே கூறலாம், அல்லது பெற்றார் விரும்பி கொடுக்கின்ற ஒரு சிறு தொகை தான் அவைக்கு வருமானமாக கிடைக்கின்றது. அண்மைக்காலமாக அரசாங்கம் ஒரு அளவுக்கு கரிசனை காட்டுகின்றது, ஆனால் அவர்களுக்கு அதற்கேற்ற நிலைமை சரியாக இல்லை. இவர்கள் ஒரு அலவன்ஸாக ஏறத்தாழ 6000 ரூபாய் கொடுக்கின்றார்கள். அதுதான் மிக கூடிய அலவன்ஸ், அதில் குறைந்த அலவன்ஸும் கொடுக்கின்றார்கள். எனவே இந்த வேதனம் பெற்றோரை கொடுக்கின்ற ஆசிரியர் கொடுக்கின்ற வேதனம் போதாது. ஒரு அந்த வேதனத்தால அவர் குடும்பம் நடத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அல்ல தனது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுல வேதனம் பொருத்தமான வேதனம் கொடுக்கும் பொழுது அவர்களுக்கு சமூகத்திலே ஒரு கணிப்பு ஏற்படுகின்றது. இவற்றை பெறுவதற்கு அவருக்கு வசதியான கட்டிடம் கொடுக்க வேண்டும். இது அனைத்தும் ஆசிரியருடைய கௌரவத்தை மேம்படுத்துகின்றது. அந்த கௌரவம் இருந்தால் தான் பிள்ளையுடைய பெற்றோர் ஆசிரியர் மதிப்பார்கள், அவர்களுக்கு ஒரு சமூக அந்தஸ்து கிடைக்கும். மேலும் அடுத்ததாக கட்டிட வசதி. இப்பொழுதுள்ள கட்டிடம் ஒரு வீட்டின் பிராந்தியோ அல்லது கிராம வீட்டு சங்கம் போன்றவற்றில் ஒதுக்கப்பட்ட ஒரு அறையோ தான் காணப்படுகின்றது. விளையாட்டு மைதானம் என்பது இல்லை என்றே கூறலாம். அப்படியான இடத்திலே பிள்ளைகள் ஒரு மகிழ்ச்சிகரமானதாக தங்களுடைய கற்றலை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுகின்றது. அப்போ முதலாவது நாங்கள் வேதனத்தை கூட்ட வேண்டும், அடுத்ததாக சுகாதார வசதியுள்ள கட்டிடங்களை பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுக்க வேண்டும். அதே அவற்றை செய்த வேண்டாம் செய்து வேதனத்தையும் பொருள்களவு கொடுத்தால் தான் இந்த முன்பள்ளி என்ற அந்தஸ்து உயர்த்தலாம், அதனுடைய செயல்பாட்டை உயர்த்தலாம். முன்பள்ளி அனுபவம் எனக்கு 17 வருட 17 18 பெரிய அனுபவம் உண்டு. முன்பள்ளியிலே நிர்வகித்திருக்கின்றேன், உதவியை ஸ்பான்சர் பண்ணி இருக்கின்றோம். அப்படி பலவிதமான இதழை பயிர்கின்ற பொழுது முன்பள்ளி ஆசிரியர்கள் ஒரு இந்த தொழில் நாட்டம் இல்லாமல் வேலை ஒரு சிறு வருமானத்தை என்னாலும் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு மட்டும்தான் அங்கே வருகின்றார்கள் என்று நினைக்கின்றேன். ஒரு அர்ப்பணிப்பு அவர்களில் காணப்படுவதில்லை. முக்கிய காரணம் நாங்கள் அவைக்கு கொடுக்கின்ற வசதிகளும் என்று கூறலாம். வசதிகள் மற்றது அவர்கள் கொடுக்கிற அந்தஸ்து வேதனம் வெற்ற வைத்துதான் அவர்களுடைய மரப்பாங்கு காணப்படுகின்றது. எனவே இந்த முன்பள்ளிகளை நாங்கள் வளர்த்தெடுப்பதாயிருந்தால் கட்டிட வசதிகள் மற்றும் வேதனம் ஆசிரியர் வேதனம் மற்றும் மேற்பார்வை அது ஒரு முக்கியமான ஒன்று. இந்த என்ன நடக்குது என்பதை ஒருவர் மேற்பார்வை கட்டாயம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஆசிரியர்கள் பெரும்பாலான ஆசிரியர்களுக்கு அர்ப்பணிப்பில்லை. அதுபடினாலே அவர்களுக்கு வேதனத்தை கொடுத்து அதை மேற்பார்வை செய்த அவர்களுடைய வேலை நடக்கிறதா என்பதை உத்து கவனிக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்துக்கோ அரசாங்கத்துக்கோ உண்டு. இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி.